என்னது கோயம்புத்தூருக்கு அயன்மேன் வந்துட்டாரா? அட ஆமாங்க, அயன்மேன் தாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்க துருவ் என்டர்பிரைசஸ்க்கு போயிருந்தேன். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்மெட் கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அயன்மேன் ஹெல்மெட் ஒன்று வச்சிருந்தாங்க புதுசாக போட்டுட்டு. இது ஜஸ்ட் நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக ஆப்ரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியா சொல்லிட்டு ஜார்விஸ் ஓப்பன் த மாஸ்க்னு சொன்னால் டக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. சொல்லிட்டு க்ளோஸ் த மாஸ்க்னா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கைலி கூட ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இதை ப்ரெஸ் ரைட் சைடில் ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. ஜஸ்ட் டச் பண்ணால் டக்குன்னு க்ளோஸ் ஆயிடுது. அடரடா, சரி இது வியர் பண்ணால் மட்டும் பட்டாது, இது போட்டுட்டு நம்ம என்ஃபீல்டில் ஓட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு இதை வியர் பண்ணிட்டு என்ஃபீல்டில் ஓட்டினாங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருந்தவங்களாம் யார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வியர் பண்ணிட்டு போனோம். இவங்ககிட்ட நிறைய ஹெல்மெட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் என்னென்ன வருமோ புதுசாக நிறைய அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அயன்மேன் ஹெல்மெட் வேணும்னா அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், அது கால் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட்டில் ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சிருக்கு. அதுவும் வேணும்னா நீங்கள் தாராளமாக உங்கள் ஷாப் போய் செக் பண்ணி பாருங்கள்.